கல்கி ஆன்லைன் நேயர்களுக்கு வணக்கம். ஒலி சித்திரம் அப்படிங்கிறது நம்மள பல பேருக்கு புது விஷயமே கிடையாது. ஆனா அந்த ஒலி சித்திரம் நடுவில் பல வருஷங்கள் நம்ம கேட்காமலும் அதை பத்தி நம்ம மறந்தே கூட போயிட்டோம். இப்போ நம்ம அடிக்கடி கேட்குற வார்த்தை ஆடியோ புக், பாட்காஸ்ட், அதுவும் இந்த கொரோனா பெருந்தொற்றுக்கு அப்புறமா லாக்டவுன் டைம்ல நிறைய பேர் ஆடியோ புக் பத்தியும் பாட்காஸ்ட் பத்தியும் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த ஒலிப்பதிவில் இந்த ஆடியோ புக் இண்டஸ்ட்ரி பாட்காஸ்ட் பற்றி நம்ம இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்க போகிறோம். என் பேர் தீபிகா அருண். நான் கதை ஓசை அப்படிங்கிற பாட்காஸ்டில் கடந்த 3.5 வருஷமாக ஆடியோ புக்ஸ் பதிவு பண்ணிட்டு வரேன். ஸ்டோரி டெல் அப்படிங்கிற செயலியில் கிட்டத்தட்ட 60க்கும் மேற்பட்ட ஒலி புத்தகங்களுக்கு நான் குரல் கொடுத்துருக்கேன். சரி, ஒன்று ஒன்றா போவோம். ஆடியோ புக் அப்படின்னா என்ன? ஒரு எழுத்தாளர் எழுதினதை நல்ல குரல் வளத்தோடையும் சரியான உச்சரிப்போடையும் தேவையான ஏற்ற இறக்கங்களோடையும் கேட்குறவங்களுக்கு சுவாரஸ்யமாக இருக்கிற மாதிரி பதிவு பண்ணுறது தான் ஆடியோ புக். அதாவது எழுத்தாளரோட வார்த்தைகளை எந்த விதத்துலேயும் மாற்றாமல் அப்படியே வாசகர்களுக்கு கடத்துற ஒரு விஷயம். இதிலேயே ஒரு சின்ன மாற்றமாக நிறையா பேர் வந்து கதை சொல்லிகளாக இருக்காங்க. அதாவது எழுத்தாளரோட கதையை படித்து உள்வாங்கிக்கிட்டு அவங்களோட வார்த்தையில் அதை ஒரு பேச்சு தமிழில் வாசகர்களுக்கு கடத்துறது இன்னொரு விஷயம். அடுத்தது ஆடியோ ட்ராமா. ஆடியோ ட்ராமானா என்ன அப்படின்னா நம்மளோட ஒலி சித்திரமே தான். ஆனால் இதில் ஒரு சின்ன விஷயம், என்ன வித்தியாசம்னு நம்ம பார்க்கணுன்னா, ஒலி சித்திரம் அப்படிங்கிறது ஒரு படத்தோட ஒலி நாடாவை தனியாக எடுத்து அதை மட்டும் நம்ம வந்து கேட்குற ஒரு விஷயம். முன்னாடி காலத்தில் நிறைய வசனங்கள் இருந்தது. வசனங்களை அவங்க பேசும்போது அதில் ஒரு நாடகத்தன்மை இருந்தது. அதனால் நம்ம அந்த படத்தை பார்க்க முடியலைனாலும் ஒலியை மட்டும் கேட்டு நம்மளால் முழுக்க கதையை புரிஞ்சுக்க முடிஞ்சுது. ஆனால் பல பேர் இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு திரைப்படத்தோட இலக்கணம் எப்படி இருக்கணும் அப்படின்னா வெறும் ஒலியை மட்டும் கேட்டால் புரியக்கூடாது. அதனால் இன்றைக்கி வர திரைப்படங்களோட ஒலி சித்திரத்தை நம்ம கேட்டோம் அப்படின்னா பாதிக்கு மேலே நமக்கு புரியாது. ஏன்னா விஷுவல் எலிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற பார்த்தா மட்டுமே நமக்கு புரியக்கூடிய விஷயங்கள் இன்றைக்கி வர படங்களில் நிறையா இருக்குது. அப்போது ஆடியோ ட்ராமா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒலி மூலமாக மட்டுமே கதையை முழுக்க புரிய வைக்கிறது. நம்ம கண்ணை மூடிக்கிட்டு அதை கேட்டோம் அப்படின்னா நம்ம மனசுக்குள்ள படம் மாதிரி ஓடுற ஒரு விஷயம்தான் ஆடியோ ட்ராமா. பல குரல்களில் தேவையான மியூசிக் சவுண்ட் எஃபெக்ட்ஸோட நல்ல முறையில் தயாரிக்கப்படுற விஷயம்தான் ஆடியோ ட்ராமா. அடுத்தது பாட்காஸ்ட் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். பாட்காஸ்ட் அப்படிங்கிறது வந்து பல விதங்களில் இருக்கலாம். ஒரு ஆடியோ புக் பாட்காஸ்டாக இருக்கலாம், ஆடியோ ட்ராமா பாட்காஸ்டாக இருக்கலாம், கதை சொல்லி பாட்காஸ்டாக இருக்கலாம், இல்லை ரெண்டு பேர் சும்மா உட்காந்து பேசுறது கூட சுவாரஸ்யமாக ஒரு பாட்காஸ்டாக இருக்கலாம். பாட்காஸ்ட் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க ஆடியோவில் மட்டுமே ஒரு விஷயத்தை நம்ம வாசகர்களுக்கு எடுத்துகிட்டு போகிற விஷயம். அப்போது இந்த பாட்காஸ்டில் கதை மட்டும்தான் இருக்கணுமா அப்படின்னா இல்லை. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ரெண்டு பேர் பேசுறது கூட இருக்கலாம். ரெண்டு பேர் ஒரு விஷயத்தை பற்றி சுவாரஸ்யமாக விவாதிக்கிறதா இருக்கலாம், இல்லை அலசி ஆராயறதா இருக்கலாம், இல்லைனா வெறும் நியூஸாக கூட இருக்கலாம். ஃபிக்ஷன், நான் ஃபிக்ஷன், எந்த ஒரு வகையாக இருந்தாலும் அதை பாட்காஸ்டாக பண்ண முடியும். மேற்கத்திய நாடுகளில் எந்த ஒரு பிரபலமான நியூஸ் பேப்பரோட இணையதளத்துக்கு போனாலும் இந்த ஆர்டிக்கிளை ஒலி வடிவமாக கேளுங்க அப்படின்னு மேலே உங்களுக்கு வந்து ஒரு சுட்டி இருக்கும். அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணி அந்த ஆர்டிக்கிளை நீங்கள் ஒலி வடிவமாகவே கேட்கலாம். இது நம்ம ஊர்லேயும் கூடிய சீக்கிரத்தில் வர ஆரம்பிக்கும் தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா சில நியூஸ் பேப்பர்ஸ் அவங்களோட பாட்காஸ்ட் தளத்தையும் ஆரம்பிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பாட்காஸ்ட் மூலமாக ஒரு பிராண்டோட முக்கியமான விஷயங்களை எடுத்துகிட்டு போகிறதுக்கு சில பிராண்ட்ஸும் பாட்காஸ்ட்டை ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது அவங்களோட கஸ்டமர்ஸோட இன்டராக்ஷன் அப்படிங்கிறத பாட்காஸ்ட் மூலமாக அவங்க எடுத்துரைக்கிறாங்க. ஒரு பிராண்ட் வந்து அவங்க பண்ணக்கூடிய விஷயங்களை, அவங்க சொல்ல வேண்டிய விஷயங்களை வெறும் ஒரு விளம்பரத்திலேயோ இல்லை அவங்களோட வெப்சைட்லேயோ மட்டும் சொல்லாமல் இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக பாட்காஸ்ட் மூலமாக அவங்க ஒரு ப்ராடக்டை எப்படி பண்ணுறாங்க, அதுக்கு பின்னாடி நடக்கிற விஷயங்கள் என்ன, ஏன் வந்து அவங்களோட ப்ராடக்ட் வந்து டிஃப்ரெண்ட், இந்த மாதிரி பல விஷயங்களை ஒலி வடிவமாக பாட்காஸ்ட் மூலமாக சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த ஆடியோ புக் பாட்காஸ்ட் விஷயங்கள் எல்லாமே மேலை நாடுகளில் ரொம்ப பிரபலமாக இருந்துச்சு. இந்தியாவுக்கு இப்போ தான் வந்து வர ஆரம்பிச்சிருக்கு, ஒரு கடந்த 2-3 வருஷங்களாக. அதுவும் இந்த கொரோனா பெருந்தொற்று, லாக்டவுன், இந்த விஷயங்கள் வேறு என்ன என்டர்டெயின்மெண்ட்டுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு மக்கள் தேடும்போது
ஒலி வடிவத்தில் ஒரு என்டர்டெயின்மெண்ட் அப்படிங்கிறது சுவாரஸ்யமாகவும் புதுமையாகவும் மக்களுக்கு இருக்குது. இது ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம வந்து இப்போது ஃபோன்லேயோ இல்லை டிவிலேயோ இல்லைனா வந்து லேப்டாப்லேயோ ஒரு வீடியோ பார்க்குறோம் அப்படின்னா நம்ம வேறு எந்த வேலையும் பண்ண முடியாது. நம்மளோட முழு கவனமும் அந்த காணொளியில் தான் இருக்கணும். ஆனால் ஒரு ஆடியோ அப்படிங்கும்போது நம்ம சமைச்சிக்கிட்டே கேட்கலாம், வேறு வேலை பண்ணிக்கிட்டே கேட்கலாம். இது ஒரு செகண்டரி என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குது. இப்போ ஒரு புக்கு படிக்கிறதா இருந்தாலும் வீடியோ பார்க்கறதா இருந்தாலும் நம்ம வேற எந்த வேலையும் பண்ண முடியாது. ஆனால் ஆடியோ கேட்கும்போது நம்ம இன்னொரு வேலையை பண்ண முடியும். அதனாலேயே பல பேருக்கு இந்த ஆடியோ மீடியம் வந்து ரொம்ப சிறந்த ஒரு பொழுதுபோக்கு விஷயமா இருக்கு. வேலை பண்ணிக்கிட்டே கேட்கலாம், டிரைவ் பண்ணிக்கிட்டே கேட்கலாம், லாங் டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணும்போது கேட்கலாம். அதனால இந்த மாதிரி ஒரு அட்வான்டேஜ் இருக்கிறதுனால தான் ஆடியோ அப்படிங்கிறது இப்போ பிரபலமாயிட்டு வருது. இன்னும் சில வருஷங்களில் ஆடியோ இண்டஸ்ட்ரியில் ஒரு மிகப்பெரிய பூம் இருக்கும் அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து ப்ரெடிக்ட் பண்ணுறாங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மேற்கத்திய நாடுகளில் இந்த பாட்காஸ்ட்டுங்கிறது ரொம்ப ரொம்ப சாதாரணமான விஷயம். பல்லாயிரக்கணக்கான பாட்காஸ்ட்டுகள் இங்கிலீஷில் அவைலபிளாக இருக்குது. அங்கே வந்து அவங்களுக்கு பாட்காஸ்ட் கேட்குறதுங்கிறது ரொம்ப ரொம்ப சாதாரணமான விஷயம். ஆனால் இங்கே நமக்கு இன்னும் பாட்காஸ்ட்டோ ஆடியோ புக்கோ ஒரு மெயின் ஸ்ட்ரீம் என்டர்டெயின்மெண்ட்டாக மாறலை. மாறும் அப்படிங்கிறது தான் எல்லாரும் எதிர்பார்க்குற ஒரு விஷயம். அதுவும் தாய்மொழிகளில், அது தமிழாக இருக்கலாம், மலையாளமாக இருக்கலாம், கன்னடமாக இருக்கலாம், தெலுங்காக இருக்கலாம், இந்திய மொழிகள் எல்லாத்துலேயுமே இந்த ஒலி வடிவத்தில் நம்ம வந்து கண்டென்ட்டை வந்து கன்சியூம் பண்ண ஆரம்பிக்க போகிறது ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஏன் அப்படின்னா, நம்மளோட தாய்மொழியில் படிக்க தெரிகிறவங்க குறைஞ்சிக்கிட்டே வராங்க. அப்போது அவங்களுக்கு தாய்மொழியோட ஒரு கனெக்ட் இருக்கிறதுக்கு ஆடியோ ஒரு மிகப்பெரிய விஷயமா இருக்குது. உதாரணத்துக்கு இப்போ பொன்னியின் செல்வனே எடுத்துக்கலாம். பொன்னியின் செல்வன் 2000 பேஜ் இருக்கிற ஒரு மாபெரும் காவியம். ஆனால் அதை பல பேரால் படிக்க முடியறதில்லை இன்னைக்கு. அதுவும் 2000 பக்கங்கள் அப்படிங்கும்போது அதுக்கு எவ்வளோ நேரம் செலவாகும் அப்படின்னு யோசிக்கும்போது நிறைய பேருக்கு அதை படிக்கிறதுங்கிறது ஒரு இமாலய விஷயமா இருக்குது. அப்போது அது ஒலி வடிவமாக வழங்கப்படும் போது தமிழ் படிக்க தெரியலனாலும் தமிழ் புரியும். ஏன்னா தாய்மொழி, அதுவும் கல்கி அவர்களுடைய மொழி ரொம்ப சுலபமாக புரியக்கூடிய மொழிங்கிறதுனால பல பேர் பொன்னியின் செல்வனை ஒலி புத்தகம் மூலமாக வந்து கேட்டு படிச்சுட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். வெர்னாக்குலர், அதாவது ரீஜினல் லாங்குவேஜஸ் வந்து ஒலி வடிவத்தில் ரொம்பவே பிரபலமாக இருக்க போகுது அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. தமிழை பற்றி மட்டும் நான் வந்து இப்போ சொல்கிறேன். இப்போ எந்தெந்த ஆப்ஸில் வந்து நம்மளால் ஆடியோ கண்டென்ட்டை தமிழில் கேட்க முடியும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். தமிழில் 500 மேற்பட்ட ஒலி புத்தகங்கள் ஸ்டோரி டெல் அப்படிங்கிற செயலியில் இருக்குது. பிரபலமான எழுத்தாளர்கள் எழுதின நல்ல கதைகள் எல்லா விதமான ஜானர்லேயும், ஹாரர், த்ரில்லர், க்ரைம், ரொமான்ஸ், ஃபிக்ஷன், நான் ஃபிக்ஷன், செல்ஃப் ஹெல்ப், பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட், இந்த மாதிரி எல்லா ஜானர்ஸ்லேயும் ஸ்டோரி டெல் அப்படிங்கிற செயலியில் ஒலி புத்தகங்கள் தமிழில் இருக்குது. ஆடிபிள் அப்படிங்கிற செயலியிலையும் மெதுவாக ஒலி புத்தகங்கள் தமிழில் வர ஆரம்பிச்சிருக்கு. ஆடியோ ட்ராமா அப்படிங்கிற விஷயம் பாக்கெட் எஃப்எம், குக்கு எஃப்எம், ஸ்பாட்டிஃபை இந்த மாதிரி ஆப்ஸ்லேயும் இப்போ வர ஆரம்பிச்சிருக்கு. பாட்காஸ்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இதுக்குன்னே நிறைய ஆப்ஸ் யூனிக்காக இருக்குது. உதாரணத்துக்கு நீங்கள் ஐஃபோன் வச்சுருந்தீங்கன்னா உங்களோட ஃபோனில் ஆப்பிள் பாட்காஸ்ட்டில் நீங்கள் பாட்காஸ்ட்டை கேட்கலாம். ஆண்ட்ராய்டு ஃபோன் வச்சுருந்தீங்கன்னா கூகுள் பாட்காஸ்டில் நீங்கள் வந்து பாட்காஸ்ட்டை கேட்கலாம். ஸ்பாட்டிஃபை, ப்ரைம் மியூசிக் இந்த மாதிரி பாடல்கள் கேட்க உபயோகப்படுற ஆப்லேயும் நீங்கள் வந்து பாட்காஸ்ட்டை இப்போது கேட்க முடியும். இப்போ நிறைய பேர் பாட்காஸ்ட்டை பண்ணிகிட்ருக்காங்க. நிறைய புது புது பாட்காஸ்ட் வந்துட்டுருக்கு. அதனால் நீங்கள் காலையில் வாக் போகும்போதோ இல்லை சமைக்கும் போதோ டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் நமக்கு வந்து ஏதாவது ஒரு புது விஷயம் கற்றுக்கணும் அப்படின்னா பாட்காஸ்ட்டுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஈஸியான விஷயம் உங்களுக்கு. சரி, இதெல்லாம் ஓகே, எனக்கும் பாட்காஸ்ட் ஆரம்பிக்கணும், நானும் ஆடியோ புக்குக்கு வாய்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா அது சாத்தியமா அப்படின்னு உங்களில் பல பேருக்கு கேள்விகள் இருக்கலாம். அதுக்கான விடை என்னென்னா, யார் வேணால் பாட்காஸ்ட் ஆரம்பிக்கலாம். உங்ககிட்ட நல்ல கண்டென்ட் இருக்கணும், என்ன பேசுறதுங்கிறதுக்கான தெளிவு இருக்கணும், ஒரு ஜானரை சூஸ் பண்ணி கன்சிஸ்டண்ட்டாக அதில் முயற்சியை நம்ம போட்டோம் அப்படின்னா நம்மளும் ஒரு பாட்காஸ்ட்டை கண்டிப்பாக ஆரம்பிக்க முடியும். எப்படி யூடியூப் முதல்ல வந்தப்போ நிறைய பேர் கண்டென்ட் கிரியேட்டர்ஸாக ஆகி கன்சிஸ்டண்ட்டாக வீடியோ போட்டு அது மூலமாக வருமானம் கிடைக்க எப்படி வாய்ப்பு அமைஞ்சதோ, அதே மாதிரி ஆடியோலையும் இன்னும் சில வருஷங்களில்
வருமான வாய்ப்பு அதிகரிக்க தான் போகுது. அதுக்கு இப்போவே நம்ம வந்து நம்மளோட முயற்சியை எடுக்க ஆரம்பிக்கலாம். அதனால் உங்களுக்கும் பாட்காஸ்ட் ஆரம்பிக்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா இதுதான் ஆரம்பிக்கிறதுக்கான சரியான நேரம். சரி, அடுத்து ஆடியோ புக்ஸ்க்கு வருவோம். யார் வேணால் ஆடியோ புக்குக்கு குரல் கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டால், இந்த மாதிரி நான் சொன்ன ஆப்ஸில் ஆடியோ புக்குக்கு குரல் கொடுக்க சில விஷயங்களை அவங்க எதிர்பார்க்குறாங்க. முதல் முக்கியமான விஷயம் தெளிவான உச்சரிப்பு. இதெல்லாம் அழகாக தெளிவாக விழணும். அந்த ஸ்கில் உங்ககிட்ட இருந்ததுன்னா நம்ம அடுத்த ஸ்கில் என்னங்கிறத பார்க்கலாம். அந்த ஸ்கில் உங்ககிட்ட இல்லைன்னா பேசி பழகிக்கோங்க சரியான உச்சரிப்பை. ரெண்டாவது விஷயம், நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஆடியோ அப்படிங்கிறது ஒரு செகண்டரி என்டர்டெயின்மெண்ட். அதாவது வேற விஷயத்தை பண்ணும்போது தான் மக்கள் இதை கேட்பாங்க. அப்போது ஒரு நரேட்டர், அதாவது யார் வந்து பாட்காஸ்டில் பேசுகிறாங்களோ இல்லை யார் ஆடியோ புக்கை நரேட் பண்ணுறாங்களோ அவங்களுடைய குரல் கேட்குறவங்களை கட்டி போட்டு வைக்கணும். இல்லைனா கவனம் ரொம்ப சுலபமாக செதறிடும். அப்படியே எங்கேயாவது கவனம் அவங்களுக்கு செதறும் போதும் உங்கள் குரல் அவங்கள திரும்ப அந்த கதைக்குள்ளே இழுத்துக்கிட்டு வரணும். அப்போது அதுக்கான தேவையான ஏற்ற இறக்கங்கள், எந்த இடத்துல பாஸ் பண்ணணும், எந்த இடத்துல வேகமாக படிக்கணும், எந்த இடத்துல ஸ்லோவாக படிக்கணும், எந்த இடத்துல நம்ம மாடுலேஷனை மாற்றணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இதை நீங்கள் எப்படி வளர்த்துக்கலாம் அப்படின்னா, நிறைய ஆடியோ புக் கேளுங்க. நீங்கள் நிறைய ஆடியோ புக் கேட்கும்போது, ஆ இந்த நரேட்டர் பேசுறது என்னை கட்டி போட்டு வைக்குது, ஆ இந்த நரேட்டர் நல்ல ஏற்ற இறக்கங்கள் கொடுக்குறாங்க, ஆ இந்த நரேட்டர் பேசும்போது சில இடங்களில் என் கவனம் செதறுது அப்படின்னு உங்களுக்கு தெரியும் போது நீங்களே அதை சப்கான்ஷியஸாக எப்படி நம்ம பேசினா வாசகர்கள் கவனம் செதறாமல் கேட்க முடியும் அப்படிங்கிறத நீங்கள் கற்றுக்க முடியும். அப்படி கற்றுக்கிட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இந்த ஆப்ஸில் ஆடியோ புக் ஆர்டிஸ்டுக்கான ரிக்குவயர்மெண்ட் வரும்போது நீங்களும் அப்ளை பண்ணலாம். என்ன நேயர்களே, ஆடியோ புக்ஸ் பற்றியும் ஆடியோ இண்டஸ்ட்ரி பற்றியும் பாட்காஸ்ட் பற்றியும் ஒரு அறிமுகம் உங்களுக்கு கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை பத்தி இன்னும் விரிவா நம்ம தொடர்ந்து பேசலாம். நான் உங்க தீபிகா அருண்.